ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா ஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மதியம் மீதமான சாதத்தில் நைட் நான் இந்த அடை செஞ்சுருக்கேன். அந்த சாதத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சோம்னா விற்கிற விலைவாசியில் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக இந்த மாதிரி அடை செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தை தூக்கி போட மாட்டோம். இந்த மீதமான சாதத்தில் நம்ம அடை செஞ்சுருக்கிறது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறவங்க சுதா ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் அடைக்கி நம்ம காரசாரமாக பூண்டு சட்னி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம மதியம் மீந்து போன சாதத்துலேருந்து நைட் எப்படி டிஃபன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது காலையில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சு சாப்பிட யாரும் இப்போதைக்கு விரும்புறது இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் இந்த பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டாலும் உடம்புக்கும் சேர மாட்டேங்குது. அதனால் மதியத்தில் மீதமான சாதத்தில் நைட்டே நாம் முடிச்சுருவோம். அந்த மாதிரி ஒரு டிஃபன் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு மதியம் மீந்த சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு தயிர், அரை கப்பு வெங்காயம், மல்லித்தழை, பச்சை மிளகாய், கடுகு, உளுந்தமருப்பு, கருவேப்பிலை, இதில் நிலக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்த நிலக்கடலை தான், இது தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு கப்பு சாதத்தை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு சாதத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப்பு ரவை அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமான புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அரை கப்பு தயிர், அரை கப்பு வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், மல்லித்தழை, இது எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கலவையை நல்லா நம்ம கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த ரவை நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வேக வச்ச சாதம் இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றணும்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி அடை மாதிரி தான் ஊற்ற போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ அடுத்தது, இப்போ ஒரு குட்டி பேனில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தமருப்பு தாளிச்சிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு நிலக்கடலை பருப்பு. இப்போ நிலக்கடலை ஓரளவுக்கு செவந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாவில் இதெல்லாத்தையும் கொட்டிடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு கலவையை ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இப்போ நல்லா ஊறி இருக்கு. இப்போ தோசை கல் போட்டிருக்கேன். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம சுட்டு எடுத்துடுவோம். இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ நம்ம திரி போட்டுக்கலாம். இதில் நம்ம நிலக்கடலை பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ திரி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி எல்லா அடையிலையும் நம்ம சுட்டு எடுத்துருவோம்.
இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் அடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.